ஒரு பரபரப்பாவே இருக்குது. ஆமா ஆமா, அவர் ஓவர் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்திய சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பீஸ்ட் கம்பேர் பண்ணும்போது, நேற்று பீஸ்ட் போனேன், பீஸ்ட் போனதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது அது கம்பேரே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம தளபதியை கம்பேர் பண்ணும்போது தளபதி மாசம் காமிச்சிருந்தாங்க, பட் இருந்தாலுமே அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. தொழில்நுட்பம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் நம்ம தமிழ் இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் வரமாட்டேங்குது. கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஓகே, அதில் வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க, அது நம்மளுக்கு அது தெரியறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமே அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. ஆமாம், ஆனால் பீஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டங்கிறது தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவில் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன ஒப்பிடலாம் கம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இதை எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப டைம் பீரியட் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் எடுத்திருக்காங்க, 2 to 3 இயர்ஸ் டைம் பீரியட் எடுத்திருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சிஜி எந்த ஒர்க்குமே அவ்வளோ கம்ப்ளீட்டாக பண்ணல, பட் இதில் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதாவது டைம் பீரியட் எடுத்து சிஜியிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி மற்றபடி ஒர்க்கிங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால நல்லாயிருக்கு. சாப்டர் 1 சாப்டர் 2 கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா? கண்டினியூட்டி மிஸ் ஆகலை ப்ரோ, கண்டினியூட்டி கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பெருசாக அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூட்டி புரியும், பிரச்சனை எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி தான். ஆமாம், செகண்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டு பார்க்காதவங்க இந்த செகண்ட் பார்ட் பார்த்தாலும் புரியுற மாதிரி தான். ஆமாம் ஆமாம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அப்படின்றது அதாவது அந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து கொஞ்சம் இன் பிட்வீனில் வச்சு வச்சு தான் பண்ணியிருக்காங்க, அதனால் ஃபுல்லாக புரியுது. ஓகே ப்ரோ, நம்ம அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லன் இருக்காங்க, அந்த அவங்களுக்கு ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது? ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த ஃபஸ்ட்டாக அதாவது மெயினாக சொன்ன வில்லன் வந்து இடையில கொஞ்சம் ஸ்கோர் இல்லை, இன் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இருக்க மாதிரி காமிச்சாங்க, அது கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருந்தது. அதாவது வில்லனோடது வில்லனோடது மட்டும் பெருசாக இன்பிட்வீனில் ரொம்ப ஸ்டார்டிங்கில் விழுந்த மாதிரி காமிச்சிட்டாங்க, மறுபடியும் கொஞ்சம் அகைன் திருப்பி கூட்டு வந்து காமிச்சாங்க, அது கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி எல்லாம் ஓகே தான், பட் அது கம்பேர் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் பேடாக தெரியல, நல்லா தான் இருக்கு. ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் பெரிய படம், ஓகே, வலிமை பீஸ்ட் பெரிய படம், அந்த கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கண்டிப்பா ப்ரோ ஒருத்து தான், ஒருத்து தான். இந்த படத்துக்கு கூட இந்த படம் மிகப்பெரிய கண்டிப்பா கம்பேர். நம்ம ஹீரோயின்ஸ்ல இருக்காங்களே, நம்மோட ஃபியூச்சர்ல கட்ட இருக்கா? ஹீரோயினுக்கு பெருசா வந்து எதுவும் இது கொடுக்கல ப்ரோ, ஹீரோயினுக்கு பெருசாக போர்ஷன் கொடுக்கல. அதாவது ஃபுல் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள யாசி மட்டும் தான். ஆமாம் ஆமாம், கதைக்கு தேவையான மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயினுக்கு போர்ஷன் கொடுத்தாலும் நல்லா இருந்திருக்காது, ஏன்னா அது ஆமாம் எப்பவுமே ஹீரோயினுக்கு ஒரு சாங் வச்சு நம்ம எப்பவும் போல ஒரே இதாக பண்ணால் அது நல்லா இருக்காது. கொஞ்சம் எப்பவுமே ஒரே குத்த குத்த வேணாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எப்பவுமே வந்து ஹீரோயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கதையோட ஒரிஜினாலிட்டி போயிடும், அதனால நல்லா இருக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. வேற லெவலில் இருக்கு. இது வந்து கேஜிஎஃப் 1 2 ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. படம் வேற லெவலில் இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வேற லெவல் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் போட ஹிட்டுக்கு இது எதிர்பார்த்தா வந்திருந்தோம், எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காங்க தான் சொல்லுங்க. இப்போ வந்து 2 வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து திருப்பார் பீஸ்ட் எல்லாம் பெரிய படங்கள், வலிமையில படங்கள், அந்த படங்களை தாண்டி இந்த படம் இருக்கீங்களா? கண்டிப்பாக நான் வந்து பீஸ்ட் பார்க்கல, பார்க்குறதுக்கு விருப்பமும் இல்லை, அதனால இந்த படத்துக்கு வந்தோம்.
எதிர்பார்ப்போட ஒரு படி எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஹீரோயினிக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருக்க வந்தாங்க தெரியல, செகண்ட் ஹாப்ல இருக்க வந்தாங்க தெரியல. கண்டிப்பா அதுல எந்த மாற்றம் இல்லை. கேமராவும் சரி, ஸ்கிரீன் பிளேவும் சரி, ஆக்டிங்கும் சரி, திருப்பி யாசோட ஆக்டிங்கும் சரி. படத்துல வில்லன் கேரக்டர் தேவைப்பட்டு வராங்களே அவங்களோட ஆக்டிங் எல்லாம் பரவாயில்லையா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாப் அளவுக்கு வில்லங்களோட கேரக்டர் இல்லைனாலும் செகண்ட் ஹாப்ல வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் ஆனா போர் அடிக்காத அளவுக்கு இருக்கு, நல்லாவே இருக்கு. இல்ல அந்த ஹீரோயினோட ஒரு ஒரே சாங் மட்டும் தான் லேகா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, மற்றபடி அது நல்லா இருந்துச்சு. ஆனா அதுவும் கதையோட வர்றதுனால நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவலா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும், நல்லா புரியுது. செகண்ட் பார்ட் சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவல் இருக்குண்ணா. பண்ணாதீங்க அதனால் கேஜிஎஃப் தான் இப்போ பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ, பெஸ்ட்டு எவ்வளோ நான் இந்தியாவோட பெஸ்ட்டு படம் நான் கேஜிஎஃப் நான் படம் சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப ஆக்ட் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த ரிலீஸ் ஆகல வெளிமை திருப்பிள்ளாரு அதோட ரிலீஸ் இந்த படங்களை தாண்டி நம்ம பண்ணிக்கலாம், அதை விட தாண்டி இருக்கேன், அதோட சூப்பராக இருக்குங்க, அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு காட்டி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த சாப்டர் இருக்கு போதும், இல்லை இல்லைங்க அதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி எதுவும் காட்டு படங்களுக்கு ஒரு ப்ரோ சொன்னேன் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, டைம் பாஸாக இருந்துச்சு, நல்லா இருக்கு, வந்த வீட்டு வருத்து ப்ரோ. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, தெலுங்கு படம் தானே, ரொம்ப ஓவரால் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஓவரால் இது பண்ணாமல் நடக்கிறது அதே மாதிரி இல்லை இல்லை, ரொம்ப ஓவரால் இல்லைங்க, இல்லை நல்லா எப்படி இருக்கணுமோ அப்படி காட்டியிருக்காங்க, ரொம்ப அட்வான்டேஜ் அந்த மாதிரி இது பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. செமையா இருக்கு ப்ரோ, ஒவ்வொரு இதுலேயும் செமையாக காமிச்சிருக்காங்க ஹீரோ, நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம். படம் வேற லெவல் தலைவா, அது தாராளமாக பார்க்கலாம், அருமையாக படம், படம் சூப்பர் ப்ரோ, படம் நல்லா இருக்கு, படம் சூப்பர் ப்ரோ, பயங்கரம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பர் மஸ்த் மாச படம் வேற லெவல் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, படம் வேற லெவல்ல இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே நம்ம திருப்பிள்ளார் பீஸ் ஆகுது அந்தளவுக்கு இருக்கா, அதெல்லாம் தாண்டி வேற லெவல், எல்லா எல்லா மூவியோட இந்த அம்ரோ ஃபர்ஸ்ட் அம்மாவோட 2 வரதுங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, அதெல்லாம் சூப்பர் நல்லா இருந்துச்சு, வேற எந்த படம் கேஜிஎஃப் பக்கத்தில் வராது தலை.
ஏதோ பீஸ்டி வலிமை நானே தளபதி ஃபேன் ப்ரோ. ஃபஸ்ட் பீஸ்டி கூட போல கேஜிஎஃப் ஃபஸ்ட்டும் இன்றைக்கி காலையில் வந்திருக்கேன். வேற லெவலு, என்ன கடைசியில் தலைமை கொண்டுட்டாங்க அதுதான் வருத்தமாக இருக்குது. தலை அதெல்லாம் இல்லை தலை, உண்மையாக ரியலாக நடந்தது தான், வேற லெவலில் எடுத்திருக்காங்க. உண்மையான இது தான் தலை. ஹீரோயின் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க தலை சீன்ஸ் எல்லாம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் செகண்ட்லேயே அது இருக்கணும், திரும்பி அதில் கொண்டுட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மொக்கைய பண்ணிட்டாங்க ஹீரோயின் மட்டும். இல்லை தலை வேற லெவலு. இன்னொரு டைம் நான் கிளம்பியாச்சு, அடுத்த ஷோக்கு திரும்பி நான் கிளம்பியாச்சு. ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூட முடியாது. நாங்க இப்ப அடுத்த ஷோக்கு டிக்கெட் இருந்தா புக்கிங் போட்டு போகிறோம். அடுத்த ஷோக்கு அத்தியாயம் நாங்க ரெண்டு அத்தியாயத்திலயும் முடிச்சிட்டாங்க. எட்டானு சொன்னாங்க, நான் ஏமாத்திட்டாங்க ப்ரோ. அதான் வருத்தமா இருக்கு ப்ரோ. சூப்பர் படம், வேற லெவலு. சூப்பர் படங்க இதுதான். இந்த வருஷத்துலயே வருத்தான படம், செம படம். படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு படம், செம மாஸ் படம். கேஜிஎஃப்க்கு வணக்கத்தை போடு, அந்த மாதிரி படங்க. படம் தரமான மாசுங்க. சரிங்களா, விஜய் ரசிகர் கூட கேட்டேன், விஜய் கூட நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. கேஜிஎஃப்க்கு வணக்கத்தை போடு, அந்த மாதிரி படம் இருக்குதுங்க. சரிங்களா, படம் சூப்பராக இருக்கும். ஓகே, ரெண்டு கேமரா பார்த்து சொல்லுங்க. ஒன்று பிரச்சனை, படம் சூப்பராக இருக்குண்ணா. இது ஆக்ஷன் ஆக்டிங்லாம் பரவாயில்லையா? சூப்பராக இருக்குண்ணா. எல்லாம் படம் வந்து ஓவர் பில்டப் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் இது இல்லைண்ணா. மாசா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எது தேவையோ அது கரெக்டாக வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஸ்கோப் இல்லை நினைக்கிறேன் படத்தில். ஹீரோயின் பெருசாக காமிக்கல, பட் ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்துச்சு. ஹீரோயின் தேவையில்லை படத்தில். லேக் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுண்ணா. படம் சூப்பராக இருக்கு. டேஞ்சி ஒரிஜினல் பேன் இந்தியா ஃபிலிம். பேன் இந்தியா, ஆமாம். படம் சூப்பர். ஆனால் இப்போ தமிழ் டப் பண்ண மாதிரி எதாவது ஃபஸ்ட் பார்ட் நேச்சுரலாகவே அப்படியே ஒரு சீன். அதுதான் ஆக்சுவலாக, அதனால தான் பேன் இந்தியா ஃபிலிம்ங்கிறேன். நேச்சுரலாக இருக்கிறனால பேன் இந்தியா ஃபிலிம். ஆமாம். ஓகே ப்ரோ, இந்த வருஷம் 2022 வந்த திருவிழாரு வலிமை அப்புறம் பேஸ்ட் இந்த படம் தாண்டி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நான் தல ஃபேன் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். வருமான தெரியல. இப்ப இருக்கிற வரைக்கும் கேஜிஎஃப் 2 தான் பிளாக் பஸ்டர். வெயிட்டிங் ஃபார் கேஜிஎஃப் 3.